ஹலோ வணக்கம் அண்ட் வெல்கம் டு ஓமை தேவிமி இன்னைக்கு நம்மளோட சேனல் என்ன பார்க்க போறோம் அப்படின்னு சொன்னா நாம வந்து வீட்டுல உள்ள தெய்வங்களுக்கு எப்பவுமே வந்து சந்தன குபம தொட்டு வைக்கணும் ஒரு வாரத்துக்கு ஒரு தடவை நாளும் வந்து போட்டோக்களுக்கு சந்தன குமம் தொட்டு வைக்கணும் அடுத்து பார்த்தோம் அப்படின்னு சொன்னா நம்ம வீட்டில் சிலைகள்லாம் வச்சிருக்கோம் இல்லையா அந்த சிலைகள்லாம் குட்டி குட்டி சிலைகள்லாம் வச்சுருக்கோம் அந்த சிலைகளுக்கு திறமே வந்து கழுவிட்டு ஒரு சிலர் பார்த்தீங்கன்னு சொன்னால் அந்த சிலைகளை அப்படியே தூசி பிடிச்சி போய் அப்படியே அழுக்கு பிடிச்சி போய் போட்டு வச்சிருப்பாங்க ஸ்மோப்பும் மட்டும் வச்சு விட்டுட்டு அது சாமி ரூமில் வச்சுருக்கமே தவிர நிறைய பேரோட வீடுகளை பார்த்துருக்கேங்க அதுக்கு அழுக்கு பிடிச்சி போய் தூசி பிடிச்சி போய் அப்படியே பூச்சை ரூமில் அப்படியே வச்சிருப்பாங்க பூச்சா நல்ல மாதிரிலயோ பூச்சா ரூம்லையோ எப்பவுமே வந்துட்டு நல்லா சுத்தப்படுத்தி பளிச்சுன்னு தாங்க வச்சிருக்கணும் உங்களால வாரத்துக்கு ஒரு தடவை நல்லா வந்து டீப் கிளீன் பண்ணிருங்க தினமே பாத்தீங்கன்னா சிலைகள் வீட்டில் இருக்கிற சிலைகளுக்கு தண்ணீர் அபிஷேகம் வேற ஒன்றும் இல்லைங்க நம்மளோட வீட்டில் இருக்க குழாய் இருக்கு இல்லையா அந்த குழாய்க்கு இடையில தண்ணி தந்துட்டு ஒவ்வொரு சிலையும் காட்டி தினமே தண்ணீர் அபிஷேகம் செஞ்சு சந்தனங்க உமா தொட்டு வச்சுட்டு வந்தீங்க அப்படின்னு சொன்னா அந்த சிலைகள் வந்துட்டு உயிர் பெறுங்க அந்த சிலைகளுக்கு வந்துட்டு தெய்வ சக்தி அதிகமா கிடைக்கும் நீங்க கேட்குற வரங்களையும் தர ஆரம்பிக்கும் தெய்வங்கள் கோவில இருக்கு இல்லையா அந்த தெய்வங்களுடைய சக்தியுமே வந்துட்டு அந்த சிலைகளுக்கும் கொஞ்சம் வர ஆரம்பிக்கும் அப்போ வந்து நீங்க கேட்கக்கூடிய வரங்கள் எல்லாமே தரும் நீங்க வந்துட்டு அந்த சிலைகளை அப்படியே விட்டுட்டு எப்போ ஒரு தீபாவளி பொங்கலுக்கு ஒரு நல்ல நாளைக்கு இந்த மாதிரி சந்தன கும்ம தொட்டு வச்சால் பத்தாதுங்க தினமுமே பார்த்தீங்கன்னு சொன்னால் அந்த குழாயை திறந்து விட்டு தண்ணீர் அபிஷேகம் ரொம்பவே முக்கியமான அபிஷேகங்க தினமே அந்த தண்ணீர் அபிஷேகம் இந்த விநாயகர் இருக்கார் இல்லையா இப்போ வந்து செபத்தில் மாட்டக்கூடிய விநாயகர் ஆனால் வந்து நான் கிட்டா கிடச்சோடனே நான் வந்து பூஜை அறையில் வச்சிட்டேன் அதை நான் என்ன தான் கழுவுனாலுமே அது வந்து வெளில வெள்ளையாக ஒரு மாதிரி வருதுங்க சரி அப்படின்னு சொல்லி விட்டு தேய்ச்சி பார்த்தேன் அது போகலை சரி அப்படியே விட்டுட்டேன் ஆனால் வந்து தினமே நான் தண்ணீர் அபிஷேகம் பண்ணி சந்தன கும்ம தொட்டு வச்சு பூ வச்சு அந்த விநாயகருக்கும் வழிபாடு பண்ணுவீங்க இங்கே உள்ள சிலைகளை பார்த்தீங்கன்னாலே தெரியும் எல்லாத்துக்குமே தினமே நான் வந்து தண்ணீர் அபிஷேகம் பண்ணுவேன் நான் மட்டும் இல்லைங்க வீட்டில நிறைய பேரோட வீட்ல வந்துட்டு இதை வந்து முறைப்படி செய்யறாங்க பெருசா நம்ம அபிஷேகம் பண்ணி தான் ஆகணும்லாம் கட்டாயம் இல்லைங்க ஆனா தினமே நீங்க தண்ணீர் அபிஷேகம் பண்ணி அதுக்கு சந்தனங்க உங்க தொட்டு வச்சிட்டு வந்தீங்கன்னாலே போதுங்க நம்மளுக்கு முறைப்படி நம்மளுக்கு இந்த அபிஷேகம்லாம் எல்லாம் பண்ண தெரியலன்னு சொல்லிட்டு நீங்க கவலைப்படாதீங்க தினமே வந்து வீட்டுல சிலை இருந்துச்சு அப்படின்னு சொன்னா கட்டாயமா வந்து தண்ணீர் அபிஷேகம் குழாய்க்கே திறந்து விட்டுட்டு இந்த சிலைகள் எல்லாம் கழுவிட்டு சந்தன தொட்டச்சு ஒரு பூ வச்சிங்கனாலே போதுங்க தெய்வ சக்தி நம்ம வீட்டில் வந்து நிரந்தரமாக இருக்குங்க நம்ம கேட்குற வரத்தையுமே வந்துட்டு தர ஆரம்பிக்கும் அப்புறம் வந்துட்டு கல் சிலை இருக்குது பார்த்தீங்களா குட்டி குட்டியாக கல் சிலை கூட இருக்கும் அந்த கல் சிலை வந்துட்டு வீட்டில் வைக்கவே கூடாதுங்க நாம வந்துட்டு அதுக்கு வந்து அப்படியே தெய்வ சக்தி அப்படியே வந்து உட்காரும் அதுக்கெல்லாம் பார்த்தீங்கன்னு சொன்னால் கோவிலில் பூஜை பண்ணுறாங்க இல்லையா அந்த அளவுக்கு பூஜை பண்ணும் அது நம்மளால் வீட்டில் பண்ண முடியாது அதனால பாருங்கள் முடிஞ்ச வரைக்கும் கல்லானு கல்ல செய்யக்கூடிய சிலைகளை